தவம் செய்து முன்னாடி கொஞ்சம் நாடி சுத்தியும் தண்டுவடை சுத்தியும் அவசியம். ஏன்னா இது முழுக்க முழுக்க நாம் இந்த சுடுமுனை நாடியில் தான் அந்த தியான பயிற்சி செய்யும். அதனால் நாடி சுற்றி தண்டுவடை சுற்றி முதல் நம்ம ஃபார்மாலிட்டிஸை முடிச்சுக்கணும். வாழ்க்கை எல்லாரும் இருப்பு நிலைக்கு வாங்க. கைகளை கோர்த்து கண்களை மூடி நன்றாக நிமிர்ந்து அமர்ந்து கொஞ்சம் உடலை கவனிங்க. முதுகு தண்டு ஸ்ட்ரைட்டா இருக்குதான் பாரு. கழுத்து பகுதியும் கொஞ்சம் உயர்வா கீழே தாக்காம கொஞ்சம் ஒரு 10 டிகிரி மேலே பார்த்து உடலே கவனி. அசைவற்ற உடல் அசைவற்ற தன்மை உணர்கிறோம். ஆழ்ந்த அமைதி இனிய காலை பொழுது மகான்களுடைய ஆன்மா ஆன்மாக்கள் நம்மை சூழ்ந்து நிற்கின்றன. ஓசோன் படலம் அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தம் மகான்களின் ஆன்மாக்கள் சூட்சுமமாக நம்மை சூழ்ந்து நம்மையெல்லாம் ஆசீர்வதிக்கின்றார்கள். அமைதி. இப்போ பெற்றோர்களை வணங்கிக் கொள், ஆசி பெற்றுக்கொள். ஆசா அருள் தந்தவர்கள் குருமகானை வணங்கி நல்லாசி பெற்றுக்கொள்கிறோம். நாம் அமர்ந்துள்ள இல்லம் முழுமையும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இல்லம் முழுமையும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின. நாம் அமர்ந்துள்ள இல்லம் முழுமையும் நல்ல தெய்வீக ஆற்றலே நிரம்பின். அருள் பேராற்றல் உடலிலும் உயிரிலும் அலை அலையாக பாய்ந்து நிரம்புகிறது. இப்போ தவத்திலேயே நம்ம அதை செய்ய போகிறோம். மீண்டும் சற்று உடலை கவனிச்சு ஒரு நாடி சுத்தி
போதும். இப்போ அந்த தண்டு வடத்தை நினைவு போறோம், மூலாதாரத்தொட்டு உச்சி வரைக்கும். மூலாதாரத்திலிருந்து மூச்சு எடுத்துக்கொண்டே உச்சி, விட்டுக்கொண்டே மூலாதாரம், மூச்சு எடுத்துக்கொண்டே உச்சி, விட்டுக்கொண்டே மூலாதாரம், மூச்சை எடுத்துக்கொண்டே உச்சி, விட்டுக்கொண்டே மூலாதாரம், மூச்சை எடுத்துக்கொண்டே உச்சி, விட்டுக்கொண்டே மூலாதாரம், மூச்சை எடுத்துக்கொண்டே உச்சி, விட்டுக்கொண்டே மூலாதாரம். இப்போ அந்த தண்டூர் சுத்தியை அப்படியே நினைவு கூறுங்க. அதில் ஏழு சக்கரங்கள், அந்தந்த மையங்கள் அப்படியே நினைவு கூறும். அது எங்கே அமைந்திருக்கோ அந்த இடத்த அப்படியே நினைவு கூறும். மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்கினை, துரியல், ஏழு சக்கரங்கள். இப்போ மூச்சு எடுத்துக்கொண்டே ஏழு சக்கரங்களையும் கடந்து மேலே சக்திகளும், சக்திகளத்தை பார்க்க வேண்டாம், உணர வேண்டும். உடம்புல உச்சிக்கு மேல ஒரு முழத்துக்கு மேல நீங்க நினைச்சாலே சக்தி கலந்தோம், சக்தி கலந்த இறைவெளியின் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலினால் பிரபஞ்ச சக்தி உச்சந்தலைக்கு அழுத்தம், துரியதவம், பிரபஞ்ச சக்தி பிரம்மரந்திரத்தில் அழுத்தம் கொடுக்குது. அழுத்தம் பிரபஞ்ச சக்தி பிரம்மரந்திரத்தில் அழுத்தமாக அப்படியே உள்ள இறங்கு. பிரபஞ்ச சக்தி உச்சியின் வாயிலாக உள்ள இறங்கு. இறங்கி ஆக்கினை, ஆக்கினை அழுத்தம், துரியத்தின் வாயிலாக ஆக்கினை. அழுத்தம் ஆக்கினை என்று சொல்லக்கூடிய மையத்தில் பிரபஞ்ச சக்தி அழுத்தம் கொடுக்குது. அப்படியே அந்த அழுத்தம் கீழே இறங்கி விசுத்தி, தொண்டைக்குழி,
தொண்டைக்குழியில் கவனம் செலுத்தி உணர்வை பெறுகிறோம். பிரபஞ்ச சக்தியினுடைய அழுத்தம் 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 பிரபஞ்ச சக்தி உச்சியின் வாயிலாக ஆக்கின வழியாக விசித்தியில அழுத்தம் கொடுக்கும். அந்த அழுத்தம் அப்படியே இறங்கி அநாகதம் நெஞ்சுக்குழி ஒரு நினைவு பிரபஞ்சத்திலிருந்து சக்தி உச்சியின் வாயிலாக ஆக்கினை விசுத்தி அப்படியே அநாகதம் அந்த நினைவு இருக்கும். அநாகதத்தில் அழுத்தம் பிரபஞ்ச சக்தியின் அழுத்தம் அழுத்தம் அநாகதம் அப்படியே கீழே மணிப்பூரகம் அழுத்தம் பிரபஞ்ச சக்தி உச்சியின் வாயிலாக சக்கரங்கள் எல்லாம் கடந்து மணிப்பூரக சக்கரம் அழுத்தம் மணிப்பூரகத்தில் பிரபஞ்ச சக்தி அழுத்தம் மணிப்பூரகம் இப்போ சுவாதிஷ்டானம் இன்னும் கீழே பிரபஞ்ச சக்தி சீ வாயிலாக ஒவ்வொரு சக்கரமாக கீழே இறங்கி சுவாதிஷ்டானத்தில் அழுத்தம் கொடுக்குது. சுவாதிஷ்டானம் இப்போ மூலாதாரம்
பிரபஞ்ச சக்தி உச்சியின் வாயிலாக ஒவ்வொரு சக்கரமாக கடந்து கருமையும் மூலாதாரத்தில் அழுத்தம் கொடுக்குது. பிரபஞ்ச சக்தி பாயுது மூலாதாரம் கருமையும். மூலாதாரம் கருமையம் இப்போ மூச்சு எடுத்துக்கொண்டே சக்திகள் அப்படியே கீழே துரியம் அழுத்தம் பிரபஞ்ச சக்தி உச்சியில அழுத்தமாக இறங்குது. அழுத்தம் அப்படியே ஆக்கினைக்கு வருது. ஆக்கினை துரியமும் ஆக்கினை விசுத்தி துரியம் ஆக்கினை விசுத்தி பிரபஞ்ச சக்தி பிரபஞ்ச சக்தியை நினைவு கூறணும். துரியத்தில் அழுத்தம் உருவமத்தியில் அழுத்தம் விசுத்தியில் அழுத்தம் அப்படியே அனாகதம் மேலிருந்து அனாகதம் வரைக்கும் உள்ள இந்த மையங்களையும் நினைவு கூறும். துரியம் ஆக்கினை விசுத்தி அனாகதம் மேலிருந்து அழுத்தம் வந்துகிட்டே இருக்கு அனாகதத்துக்கு. அப்படியே கீழே போகுது மணிப்பூரகம் மேலிருந்து அழுத்தம் ஒவ்வொரு சக்கரத்தின் வாயிலாக மணிப்பூரகத்தை அடையுது. சுழுமுனை நாடி வழியாக மணிப்பூரகம் சுவாதிஷ்டானம் அந்த கோடு ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். மேலிருந்து சுழுமுனை நாடி உச்சியின் வாயிலாக படிப்படியா சுவாதிஷ்டானம்
கருமையம் மூலாதாரம். பிரபஞ்ச சக்தி உச்சியின் வாயிலாக சுழுமனை நாடி வாயிலாக ஒவ்வொரு சக்கரமாக கடந்து மூலாதாரத்தை அடையுது. மூலாதாரம் மூச்சு எடுத்துக்கொண்டே சுழுமுனை நாடி வாயிலாக மேலே சக்திகள் சக்திகளம் அழுத்தம் அப்படியே உச்சிக்கு வரட்டும். ஆக்கினை நினைவு பூரணும் சக்திகளோ துரியம் ஆக்கினை விசுத்தி அநாகதம் மணிப்பூரகம் சுவாதிஷ்டானம் மூலாதாரம். இப்போ ஏழு சக்கரங்களையும் ஒரு சேர நினைவு கூறணும், சக்திகளை நினைவோம். அதாவது சக்திகளத்திலிருந்து சக்தி உச்சியின் வாயிலாக அப்படியே கீழே மூலாதாரம் வரைக்கும் போகுது. ஏழு சக்கரங்களிலும் ஒரு தாக்கத்தை கொடுக்குது. இதை எழுகம்பம் என்று சொல். ஏழு மையங்கள் சக்கரங்கள் சக்திகளம் சக்தி களத்திலிருந்து தொடர்ந்து பிரபஞ்ச சக்தி ஏழு சக்கரங்களிலும் அழுத்தம் கொடுக்குது. ஏழு சக்கரத்தையும் ஒரு சேர நினைவு கூறும். சுழுமனை நாடியில் பிரபஞ்ச சக்தியையும் நினைவு கூறும். பிரபஞ்ச சக்தி உச்சியின் வாயிலாக ஆக்கினை விசுத்தி அநாகதம் மணிப்பூரகம் சுவாதிஷ்டானம் மூலாதாரம் அப்படியே நினைவு உணர்வு ரீதியாக சக்தி பாஞ்சுக்கிட்டே இருக்கு. உணர்வு ஒவ்வொரு சக்கரத்தில் இருந்து சக்தியானது அருகாமையில் இருக்கிற உடல் உள் உறுப்புகளுக்கு பரவுது. டிஸ்ட்ரிபியூஷன் அப்படி நினைத்து கொண்டு உடல் முழுவதும் பரவுவதாக நினைத்து சுழுமுனை அந்த நாடி இருக்கு பாருங்க, அந்த நினைவோடு உடல் அளவுக்கு மனசு விரியட்டும். உடல் முழுவதும் மனம் விரியட்டும்.
பிரபஞ்ச சக்தி மேலிருந்து உச்சியின் வாயிலாக ஏழு சக்கரங்களிலும் அழுத்தம் கொடுத்து ஏழு சக்கரங்களின் மூலமாக அருகாமையில் இருக்கிற உடல் உள் உறுப்புகளுக்கு பிரபஞ்ச சக்தி பரவிக்கொண்டே இருக்குது. ஒவ்வொரு சிற்றறையினுடையும் பிரபஞ்ச சக்தி அலையலையாக பரவி சிற்றறைகளுக்கு ஊக்கம் கொடுக்கின்றது, புத்துணர்வு கொடுக்கின்றது, தூய்மை கொடுக்கின்றது. தூய்மையும் மேன்மையும் பெற்றுக்கொண்டே இருக்கிறது உடலும் உயிரும் மனம். தூய்மையும் மேன்மையும் பெறுகிறோம், தூய்மையும் மேன்மையும் பெறுகிறோம், தூய்மையும் மேன்மையும் பெறுகிறோம். அப்படியே நிறைவு செய்து சற்று நேரம் அப்படியே சும்மா உட்கார். முழு ஓய்வு. மூச்சு மூச்சையும் கொஞ்சம் கவனிக்கணும், மூச்சு எடுத்து விடுவோம். உடலுக்கு நல்ல சக்தி பிரபஞ்ச சக்தி கிடைச்சிருக்கு. சங்கல்பம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயு, நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயு, நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயு, நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாக்கியத்துடையை நினைவு கூறி அன்போடு வாழ்த்திக்கொள்வோம். பெற்ற குழந்தைகளை வாழ்த்திக்கொள்வோம். உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை வாழ்த்துக்கொள்வோம். நெருங்கிய உறவினர்களை வாழ்த்துக்கொள்வோம். நெருங்கிய நண்பர்களை வாழ்த்துக்கொள்வோம். பகைமை உணர்வு கொண்டவர்களையும் கருணையோடு வாழ்த்துகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். ஓம் சாந்தி.
शांति वर्ल्ड कप।